குட்டீஸ் ஹாய் குட்டீஸ் பிரைஸ் தி லார்ட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு கிட் செஷனுக்கு வந்திருக்கிற எல்லா குழந்தைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே நான் வாழ்த்துகிறேன் உங்க எல்லாரையும் நான் வெல்கம் பண்றேன் குட்டீஸ் சோ எல்லாரும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம கிட் செஷனுக்காக சோ நம்ம டைரக்டா கிட் செஷனுக்குள்ள போயிடலாம் ஒரு வாரம் கழிச்சு நம்ம மறுபடியும் இணைந்து நம்ம நிறைய விஷயங்களை இன்னைக்கு பாக்குறதுக்கு கடவுள குறித்து தெரிந்து கொள்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஒவ்வொரு வாரமும் இதே போல நம்ம என்னஞ்சு நிறைய கத்துக்கிறோம் இல்லையா ஒவ்வொரு நாளும் கூட நீங்க கத்துக்கிறீங்க சோ இன்னைக்குரிய செஷன் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான செஷன் நமக்கு இன்னைக்கு ஒரு செலிப்ரேஷன் செஷன் கூட சரிங்களா இது கிறிஸ்மஸ் மாசமா இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய பிறப்பை இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை நினைவு கூர்ற வண்ணமா இன்னைக்கு நம்மளுடைய கிட் செஷன்ல நம்ம கிறிஸ்மஸ் ஒரு செலிப்ரேஷன் செஷனா நம்ம வச்சிருக்கோம் சோ இணைந்திருக்கிற எல்லா குட்டீஸும் தொடர்ந்து ப்ரேயர் பண்ணிட்டு இந்த செஷன்ல எங்களோட கூட இணைந்துருங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக சோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம் சரியா ஓகேயா ரெடியா இருக்கீங்களா ஓகே முழங்கால் படிக்கிட்டு கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம் எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல இயேசு சுவாமி நீ கொடுத்த இந்த நல்ல சாயங்கால வேலைக்காய் கிட் செஷனுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துறோம் இயேசுப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்கள் இந்த நாளிலே இணைந்து அப்பா உங்களுடைய பிறப்பை நினைவு கூறுகிறதற்கு எங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறீங்களே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா அப்பா ஆண்டவரே உங்களுடைய பிறப்பு என்பது எல்லா மக்களுக்கும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டவரே விஷயமா இருக்கிறது சுவாமி அதை நாங்கள் நினைவு கூறும்போது எங்கள் வாழ்க்கையில் எங்கள் ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் நீங்கள் பிறக்கிறவராக இருக்கிறதற்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் உண்மை இன்னும் ருசித்து பார்க்கறதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க இணைந்திருக்கிற எல்லா குழந்தைங்களையும் நீங்கள் ஆசிர்வதிங்க இந்த செஷன் அவங்களுக்கு ஆசீர்வாதமானதாக இருக்க உதவி செய்யுங்க உடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஓகே மறுபடியுமா உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன் ஸோ நம்ம டேரக்டாக என்ன பண்ண போகிறோம் இன்னைக்குரிய செஷன் எதை பற்றி இருக்குன்னு ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா ஸோ இன்ட்ரொடக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு காரியங்களா நம்ம இன்னைக்கு செஷனுக்குள்ளே போகலாம் ஓகேயா எல்லாரும் வெயிட் பண்ணுங்க ஐயோ எவ்ளோ சூப்பர் ஜெமிகா என்ன ஜெமிகா சூப்பரா இருக்குல சாண்டா பாரு இங்கலாம் மேல பாருங்க ஏன்டா நீ இதெல்லாம் பண்ணிருக்காங்க ஜெமிகா பனிக்கால ஜெமிகா பனி சீசனா ஆமா ஜெமிகா டிசம்பர்னாவே பனி சீசன் தானே ஜெமிகா நீ எப்போ தப்பா சொல்ற மாதிரி இப்போ தப்பா தான் சொல்லிருக்க ஏன் ஜெமிகா டிசம்பர் சீ இது என்ன சீசன் கரெக்டா சொல்லுமா டிசம்பர்ல டிசம்பர் தான் சரி அதுல என்ன வரும் த கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் சீசன்ல நமக்கு இது வந்து என்னது கிறிஸ்மஸ் சீசன் சோ நம்ம ஸ்டார்ஸ் லைட்ஸ் எல்லாம் போட்டு பலமா டெக்கரேட் பண்ணிருப்பீங்க வீட்டெல்லாம் நீங்க எல்லாம் பண்ணிட்டீங்களா தாரணி ஸ்டார் பண்ணியாச்சு ஜெமிகா ஸ்டார்ல கட்டியாச்சு லைட்ல போட்டாச்சு செம ஜாயா கேக் கேக் எல்லாம் வாங்கிப்பீங்க சாப்பிட்டுருப்பீங்க ஓகே நம்மளோட இந்த கிட்ஸ் டைம்ல நமக்காக நிறைய குட்டீஸ் நம்ம கூட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க யா என்ன பண்ண போறாங்க தெரியுமா என்ன பண்ண போறாங்க ஜெமிகா பின்னாடி நாடி நாடி வந்தா வாவ் சூப்பர் என்னது பாட்டா பாட்டு பாட வர போறாங்க நம்ம குட்டீஸ் நம்ம கூட இருக்காங்க சூப்பரா உங்களுக்கு சூப்பரா ஒரு கிறிஸ்மஸ் பத்தி ஒரு சூப்பரான பாட்டு பாட போறாங்க கூட்டுலாமா ஓகே கை கட்டி கூட்டுலாமா வாங்க வாங்க குட்டீஸ் நாடி நாடி வந்தா
வந்தாரியா எங்கேயும் நீ ஓடி போனாலும் உன்னை தேடி பின்னாலே நாடி நாடி வந்தாரியா பின்னாலே நாடி நாடி வந்தாரியா பசந்தம் வைத்ததாலே பவத்தை போக்க வந்தார் நெசந்தம் கொண்டதாலே நெசரு தேடி வந்தார் பசந்தம் வைத்ததாலே பவத்தை போக்க வந்தார் நெசந்தம் கொண்டதாலே நெசரு தேடி வந்தார் பின்னாலே நாடி நாடி வந்தாரையா பின்னாலே நாடி நாடி வந்தாரையா உனக்காக தந்தாரே எனக்காக தந்தாரே உனக்காக தந்தாரே எனக்காக தந்தாரே சொந்தம் என்றும் பார்க்காம பந்தம் என்றும் பார்க்காம தன்னுடைய குமாரனை தந்தாரையா தன்னுடைய குமாரனை தந்தாரையா உனக்காக தந்தாரே எனக்காக தந்தாரே உனக்காக தந்தாரே எனக்காக தந்தாரே சொந்தம் என்றும் பார்க்காம பந்தம் என்றும் பார்க்காம தன்னுடைய குமாரனை தந்தாரையா தன்னுடைய குமாரனை தந்தாரையா உனக்காக தந்தாரே எனக்காக தந்தாரே விண்ணையும் விட்டு தான் மண்ணையும் தொட்டாரே உன்னையும் என்னையும் மீட்டிடவே உன்னையும் என்னையும் மீட்டிடவே குழந்தைங்களா எல்லாரும் நல்லா அழகா பாடினாங்க இல்லையா எல்லாருக்கும் கிளாப் பண்ணிடலாமா பாடின எல்லா குழந்தைங்களுக்கும் ஓகே நீங்க வீடுகள்ல இதை பார்த்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா ரொம்ப நல்ல ஒரு பாடலை நம்ம கேட்டோம் நமக்காக ஆண்டவர் தன்னைத்தானே கொடுத்தார்னு சொல்லி பிள்ளைங்களா அழகா பாடினாங்க இல்லையா தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது அதே போல அவருடைய சொந்த குமாரனை நமக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பி கொடுத்து நம்மை வாழ வைத்த அந்த ஏசப்பாவை நினைவு கூற அவருடைய பிறப்பை நினைவு கூற இந்த நாள்ல நம்ம ஒரு சின்ன கதையை கேட்க இருக்கிறோம் சரிங்களா சோ எல்லாரும் அமைதியா இருங்க நமக்காக ரோசி ஆன்டி ஒரு சின்ன கதை சொல்ல போறாங்க அந்த கதையை கேட்டு அதனுடைய கருத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேயா ரெடியா இருக்கீங்களா ஹாய் குட்டீஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஓ எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருக்கிறீங்கல்ல என்ன எதுனால கிறிஸ்மஸ் நாளையா ஓ கிறிஸ்மஸ் வந்துருச்சு கிறிஸ்மஸ்னா உங்களுக்குலாம் என்ன ஞாபகம் வருது கிறிஸ்மஸ் தாத்தா அப்புறம் கேரல் ரவுண்ட்ஸ் அப்புறம் கிறிஸ்மஸ்னா வீட்டில் தொங்குற கிறிஸ்மஸ் வீட்டில் வைக்கிற ட்ரீ அப்புறம் ஸ்டாரு இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருது இல்லை மெயினா கேக்கு இல்லையா இதெல்லாம் தான் கிறிஸ்மஸ்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க கிறிஸ்மஸ்னா இந்த மாதிரி கேக்கு சாப்பிட்டு வீட்டில் வந்து ஸ்டாரை தொங்க விட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருந்தா மட்டும் கிறிஸ்மஸ் இல்லை இல்லையா
கிறிஸ்மஸ்னா என்ன தெரியுமா? நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு என்ன கிறிஸ்மஸோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி ஆன்ட்டி இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஓகேயா? ஒரு அண்ணன் இருந்தாங்க, ஜிம் ஜிம்னு சொல்லி ஒரு அண்ணன் இருந்தாங்க. அந்த ஜிம் அண்ணனுக்கு யார் சொந்தம்னு யாருமே இல்லை. அவங்க வளர்ந்ததெல்லாம் ஆசிரமத்தில் தான் வளர்ந்தாங்க. அப்படி அவங்க வளர்ந்து அவங்க ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் படிப்பெல்லாம் முடித்த பிறகு வேலைக்கு போவாங்க இல்லையா, அப்படியே வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. இவங்க வேலைக்கு போக ஆரம்பித்ததுலேருந்து என்ன தெரியுமா செஞ்சாங்க, அவங்களுக்கு ஒவ்வொரு கிறிஸ்மஸுக்கும் வர ஒவ்வொரு கிறிஸ்மஸ்லேயும் யாராச்சும் ரெண்டு பேருக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. இது வந்து அவங்க ரெகுலராக செஞ்சிட்டு இருந்தாங்க. யாராச்சும் ரெண்டு பேருக்கு ஒன்று சாப்பாடு கொடுப்பாங்க, இல்லைன்னா கிஃப்ட் ஏதாச்சும் வாங்கி கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா ட்ரெஸ் ஏதாச்சும் வாங்கி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு ஹெல்ப்பு ரெண்டு பேருக்கு வருஷம் வருஷம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு அவங்களுக்கு செய்கிறது பழக்கமாக இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்ப அன் இந்த கிறிஸ்மஸுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அக்கா அண்ணன் யோசிக்க ஆரம்பித்தாங்க. இந்த ஜிம் அண்ணனுக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிச்சு. இப்போ ஜிம் அண்ணன் அவங்க இருக்கிற இடத்துல இல்லாமல் எங்கே இருக்கிறாங்கன்னா வெளியூரில் போய் தங்கியிருக்கிறாங்க. புதுசாக ஒரு வேலை கிடச்சிச்சு. அந்த வேலை வந்து அவங்களுக்கு ரொம்பவுமே அதிகமாக பிடிச்சி போயிருந்துச்சு, ரொம்ப 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 பிடிச்சி போயிருந்துச்சு. அந்த வேலையில் அண்ணனுக்கு அந்த கம்பெனியில் என்ன பண்ணாங்க, பெரிய பங்களா வீடு கொடுத்தாங்க, நல்ல கார் ஒன்று கொடுத்தாங்க. அவங்களோட அலவன்ஸ் எல்லாத்தையும் அந்த கம்பெனியே பொறுப்பெடுத்துக்கிச்சு. அண்ணனுக்கு செலவே இல்லை, அவங்க சாப்பிட்ற செலவு கூட கம்பெனியே பொறுப்பு. அவங்க எது செஞ்சாலும் சம்பளமும் கொடுத்துல, லாக்ஸ் கணக்கில் சம்பளமும் கொடுத்து அவங்களுடைய எல்லா எக்ஸ்பென்சஸையும் கம்பெனியே பொறுப்பெடுத்துக்கிச்சு. அந்தளவுக்கு நல்ல பெரிய வேலை அந்த அண்ணனுக்கு கிடச்சிச்சு. கிடச்சனால அண்ணன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அண்ணன் ரொம்ப சந்தோஷமாக என்ன பண்ணுறாங்க, இந்த ஊரில் இருக்கும்போது அப்படியே நாட்கள் கடந்துட்டு இருக்கும்போது அன்னைக்கு கிறிஸ்மஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நாளைக்கு இன்னைக்கு 24ஆம் தேதி, நாளைக்கு கிறிஸ்மஸ், 25ஆம் தேதி. அண்ணனுக்கு மனசெல்லாம் ஒரே படபடப்பாக இருக்குது. வருஷம் வருஷம் நம்ம யாராச்சும் ரெண்டு பேருக்கு ஹெல்ப் பண்ணுவோம்ல, இந்த வருஷம் இந்த ஊர் வேற புதுசாக இருக்குது, நமக்கு யாரையுமே தெரியலை, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அண்ணன் என்ன பண்ணாங்க, யோசித்துக்கிட்டே இருக்கிறாங்க. யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணணுமே, யாரை போய் கூப்பிடுறது, யார்கிட்ட கேட்குறது? நம்ம ஊரில் இருந்திருந்தால் நமக்கு தெரியும், நிறைய பேரை தெரியும், கஷ்டப்படுறவங்க யாரெல்லாம் தெரியும், அவங்களும் நம்ம கூப்பிட்டு ஹெல்ப் பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ இந்த ஊரில் யாரையுமே தெரியாது, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அண்ணன் என்ன பண்ணாங்க, யோசித்துட்டே இருந்தாங்க. யோசித்துட்டே இருக்கும்போது வண்டி எடுத்துகிட்டு அப்படியே 24ஆம் தேதி சாயங்காலமாக அப்படியே டிரைவ் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணுறாங்க, யாராச்சும் ஆண்டவர் நமக்கு கண்ணில் காமிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே போகிறாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு அம்மாவை பார்க்குறாங்க. ஒரு அம்மாவை பார்த்தோன்னே அந்த அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா அந்த அண்ணனோ அந்த அண்ணன் தேடின மாதிரி ரொம்ப பாவமாக ஒரு அம்மா கிடச்சாங்க. அவங்க ரொம்ப ஏழ்மையில் தெரிஞ்சாங்க, பார்க்கும் போதே ஏழ்மையாக இருந்தாங்க. அப்போ அந்த அம்மா அந்த அண்ணன் என்ன பண்ணாங்க, காரை ஓரமாக நிறுத்திட்டு அந்த அம்மாட்ட பேச போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு காரை நிறுத்தும் போதே அந்த அங்கேருந்தே கவனிக்கிறாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மா பக்கத்தில் இருக்கிற குட்டி பையனும் ஒரு குட்டி பொண்ணும் வந்து அந்த அம்மாட்ட பேசுகிறாங்க. அம்மா பாருங்க, என் ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு போச்சு, தங்கச்சி என்னை கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கிறா, அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை கிண்டல் பண்ணுறாங்க, பாருங்கள் என் ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப நாஸ்டியாக இருக்குது, எனக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுங்கம்மா, நாளைக்கு ஏதோ கிறிஸ்மஸ்ன்னு ஒன்று வருதாமே, அதனால் அவங்க கிறிஸ்மஸுக்கெல்லாம் புது ட்ரெஸ் வாங்கியிருக்கிறேன்னு சொல்லி கிளாஸில் ஸ்கூல்மேட்ஸ் எல்லாம் என்னட்ட என்ன பண்ணாங்க, பெருமையாக சொன்னாங்கம்மா. ஆனால் எனக்கு ஒன்றுமே இல்லை, இருக்கிறதும் கிழிஞ்சு போயிருக்கு, எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்கம்மா, நானும் நாளைக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு புது ட்ரெஸ் போட்டுக்கிறேன்னு அந்த பையன் ஒரு பக்கம் அம்மாவை கேட்டுகிட்டே இருக்கிறான். இந்த பொண்ணு இருக்கிறாள்ல, அம்மா அம்மா நாளைக்கு கிறிஸ்மஸ் தானே, நாளைக்காவது இட்லி போடுங்கம்மா, வீட்டில் டெய்லி கஞ்சியே போடுறீங்க, இட்லிக்கு ரெடி பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கிறான். இந்த காட்சியை நன்னை கார்லேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே இந்த அண்ணனுக்கு புரிஞ்சிடுச்சு, ஆண்டவர் இவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ண சொல்லி நம்மள்ட்ட நமக்கு இன்னைக்கு வெளிப்படுத்தியிருக்காரு, அதனால் இவங்க இந்த அம்மாட்ட போய் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி இந்த அண்ணன் என்ன பண்ணாங்க, காரை விட்டு இறங்கி போய் அந்த அம்மாவை கூப்பிட்டாங்க. பிள்ளைங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டாங்க. கூட்டிகிட்டு வந்து காரில் ஏற்றிக்கிட்டு அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே அவங்கள எங்கே அழைச்சிட்டு போனாங்க, பெரிய ஹோட்டல் கழிச்சிட்டு போனாங்க. அவங்க மூணு பேரும் நல்லா சாப்பிட்ற மாதிரி அவங்களுக்கு திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்களுக்கு என்ன பண்ணாங்க,
புது ட்ரெஸ்ஸெல்லாம் நிறைய கடைக்கு அழைச்சிட்டு போய் நிறைய ரெண்டு ரெண்டு பையில் நிறைய ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க. ரெண்டு குட்டீஸுக்கும் அவங்க விரும்புகிற ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. ஏன் தெரியுமா, இந்த அண்ணன் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தேவையான வசதி இப்போ அந்த அண்ணன்ட்ட இருக்குது. அந்த அண்ணன் பிறந்து வளர்ந்து வளர்ந்ததெல்லாம் எங்கே, ஒரு ஆசிரமத்தில் தானே. தன்னை போல் பிறரையும் நேசிக்கணும்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்கல்ல, அதனால தான் இந்த அண்ணன் என்ன பண்ணாங்க, ஹெல்ப் பண்ணணுங்கிற ஒரு மன இதுலேயே வளர்ந்தனால இவங்களை பார்த்தோன்னே ஹெல்ப் பண்ணணும்னு தோணிடுச்சு. இப்போ கிறிஸ்மஸ்க்கு இவங்களுக்கு ஒரு நாளைக்கு அவங்களுக்கு அந்த நாளுக்குரிய சாப்பாடு கொடுத்தா போதும், இல்லை அந்த நாளுக்கு புது ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தா போதும். ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுப்பாங்க, ரெண்டு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுப்பாங்க, அது எத்தனை நாள் அவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசித்தாங்க. அந்த அண்ணன் யோசித்து என்ன தெரியுமா பண்ணாங்க, அவங்க வேலை செய்கிற அந்த கம்பெனிலேயே அந்த அம்மாவுக்கு மாதம் 10,000 கிடைக்கிற மாதிரி ஒரு வேலை வாங்கி கொடுத்தாங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு வாங்கி கொடுத்த வேலையினால் அவங்களுக்கு கிடைக்க போகிற வருமானத்தினால அந்த குடும்பமே என்ன ஆகும், இனி அவங்க வாழ்வாதாரமே பாதிப்பு இல்லாமல் நல்லா இருக்கும் இல்லையா, செழிப்புக்கு மாறும் இல்லையா. இந்த கஷ்ட நிலைமையிலேருந்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க, உயர்வான நிலைமைக்கு மாற போகிறாங்க இல்லையா. இந்த ஹெல்ப்பை தான் இந்த அண்ணன் என்ன பண்ணாங்க, அந்த அம்மா கிட்ட சொன்னாங்க, அம்மா அம்மா எங்கள் ஆஃபீஸில் நாளைக்கு வந்து பாருங்கள் என்னைய, நான் தான் சீஃப் மேனேஜர், எங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு ஒரு வேலை நான் போட்டு கொடுக்க ரெடியாக இருக்கிறேன், நீங்கள் வந்து நாளைக்கு காலையில் என்னைய பாருங்கன்னாங்க. அந்த அம்மாவுக்கும் அந்த பிள்ளைங்களுக்கும் சந்தோஷம் தாங்க முடியலை. ஆமாம் குட்டி, கிறிஸ்மஸ்னா நம்ம மற்றவர்களுக்கு உதவணும் சரியா. நம்ம வீட்டில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுட்டு நல்லா டிவியை போட்டு டிவியில் வர கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிகளை பார்த்துக்கிட்டு அப்புறம் கேக்கெல்லாம் கொண்டு போய் பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு அப்புறம் நம்மளோட புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அழகாக வெளியில் போய் எல்லாட்டையும் என் ட்ரெஸ்ஸை பார் என் ட்ரெஸ்ஸை பார் என் ட்ரெஸ்ஸை பாருன்னு காமிக்கிறதுல மட்டும் நம்ம கிறிஸ்மஸ் இல்லை சரியா. கிறிஸ்மஸ் வந்து எப்படி ஏசப்பா அவங்க மேலே இருந்துக்கிட்டு, ஏசப்பா தெய்வம் தானே, அவங்க மேலே இருந்துக்கிட்டே எல்லாருக்கும் பாவமெல்லாம் மன்னிக்கப்படட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா, அப்படி சொல்லலை. என்ன பண்ணாங்க, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கீழே அனுப்புனாங்க இல்லையா, பூலோகத்துக்கு அனுப்புனாங்க. ஏன் தெரியுமா, அவர் பூலோகத்தில் ஒன்று போல என்ன போல வாழ்ந்து நம்மளுடைய எல்லா பாடுகளையும் சகித்து நம்மளை போல எல்லா போராட்டங்களையும் எல்லா சோதனைகளையும் கடந்து வந்து நமக்குள்ள ஒருவரோடு ஒருவராய் நம்மளோடு ஒருவராய் அவர் வாழ்ந்து நம்மோடு வாழ்ந்து அப்போ தானே ஏசப்பாவுக்கும் நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் புரியும் இல்லையா. அதனால் பிதாவானவர் என்ன பண்ணார், ஏசப்பாவை நமக்காக பூலோகத்துக்கு அனுப்புனார். ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டால் என்னைக்கு நீ உன்னை இருதயத்துக்குள்ளே ஏசப்பாவை ஏற்றுக்கொள்கிறாயோ அன்றைக்கு தான் உண்மையான கிறிஸ்மஸ் உனக்குள்ளே வரும் சரியா. இந்த அண்ணன் என்ன பண்ணாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணாங்க, அவங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சாங்க. அதே போல் நீயும் ஏசப்பா உனக்குள்ளே பிறந்தார், உனக்குள்ளே ஏசப்பாவை நீ ஏற்றுக்கொண்ட அப்படின்னா நீனும் என்ன பண்ணணும், ஏசப்பாவை போல் அநேகருக்கு உதவணும். ஏசப்பா வாழ்ந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, அநேகருக்கு உதவிகள் செய்தார் இல்லையா, அநேகருக்கு சுகம் கொடுத்தார், அநேகருக்கு அவங்க பிரச்சனை நீங்குவதற்குரிய வழிகளை சொல்லி கொடுத்தார் இல்லையா. அதே போல தான் நீயும் ஏசப்பா உனக்காக பிறந்தாருங்கிறத நம்பி கிறிஸ்மஸை வெறும் கேக்கோடையும் ஸ்டாரோடையும் கிறிஸ்மஸ் ட்ரீயோடையும் கொண்டாடாம உண்மையான கிறிஸ்மஸாக உன்னுடைய இருதயத்துக்குள்ளே ஏசப்பாவை பிறக்க வச்சிய அப்படின்னா ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட ஏசப்பா எனக்காக தான் பிறந்தார் அப்படின்னு நீ நம்புனியனா அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ் ஓகேயா. நீ உண்மையான கிறிஸ்மஸை கொண்டாடும் போது உண்மையிலுமே நீனே அநேகருக்கு உதவக்கூடியவளாக மாறுவேன். ஏசப்பாவை போல அந்த அண்ணனை போல அநேகருக்கு உன்னால் உதவ முடியும் சரியா. இந்த கிறிஸ்மஸில் நீங்கள் முடிவு எடுக்க போகிறீங்க, நானே என்னால் முடிந்த உதவிகளை கண்டிப்பாக அநேகருக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுங்க. கண்டிப்பாக செய்வீங்க தானே, ஓகே குட்டீஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். என்ன
காஸ் நமக்கிட்ட நிறைய Dress இருக்கும்ல நம்ம நிறைய Dress வச்சிருப்போம் இந்த டைம்ல நீங்க நிறைய சேர்த்து வச்சிருப்பீங்க அமௌண்ட்லாம் சோ என்ன பண்ணலாம் உங்கனால முடிஞ்ச உங்க வயசுல இருக்க பிள்ளைகளுக்கு ஒரு Dress வாங்கி கொடுக்கலாம் என்ன பண்ணலாம் சின்ன சின்ன காரியங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு gift வாங்கி கொடுத்து நீங்க நார்மலா மேரி கிறிஸ்மஸ் சொல்றத விடவும் ஒரு gift மூலமா நீங்க என்ன சொல்லலாம் மேரி கிறிஸ்மஸ் சொல்லலாம் சோ என்னது நம்மளுடைய ஐஸ் பணமக்கு கொடுத்த அன்பை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அதான் கிறிஸ்மஸ் இல்லையா ஓகே தானி இப்போ என்ன பார்க்கலாம் உங்களுக்கு என்ன பார்க்கணும் தோணுது ஜெமிகா ஒரு நல்ல டான்ஸ் பார்க்கணும் போல இருக்கு ஜெமிகா எனக்கு டான்ஸ் பார்க்கணும் போல இருக்கா தானி உங்களுக்கு எல்லாம் டான்ஸ் பார்க்கணும் போல இருக்கா அவங்களுக்கு அதான் ஜெமிகா அதான் செல்ல சரி பைபிள்ல ஒரு தூதன் வந்து ஒரு நற்செய்தி சொன்னாரு எப்படி சொன்னாரு இதோ எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னாரு இல்லையா அந்த நற்செய்திய பாட்டு மூலமா டான்ஸ் மூலமா சூப்பரா நம்ம கூட வந்து சொல்ல போறாங்க ஜெமிகா இப்பதான் ஜெமிகா நான் வருது நட்டு நான் சொல்றேன் சொல்றேன் நீங்க பாத்து தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க வாய்ஸ் கும்பலாம் கை தட்டி கூப்பிடுங்க சூப்பர் 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 சாரலில்
ரொம்ப நல்லா இருந்துச்சுல குட்டீஸ். நட்ட நடு ராத்திரியில கொட்டும் பனி சாரலையில மொட்டு போல பூத்த இயேசு சாமி அப்படின்னு சொல்லி அழகா பாடினாங்க இல்லையா. இந்த உலகத்துக்கு இயேசுப்பா எவ்வளோ முக்கியமானவர், நம்ம ஜனங்களுக்கு எவ்வளோ அவர் வந்து தேவை அப்படிங்கிறத அழகாக உணர்த்தும்படியாக அவங்களோட பாடலும் அந்த நடனமும் இருந்தது. ஆடின எல்லா குழந்தைங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஓகே குட்டீஸ், இந்த நேரத்தில் எல்லோரும் பாடல் கேட்டோம் இல்லையா, ஒரு கதை கேட்டோம், ரொம்ப பொறுமையாக இருந்தீங்க, டான்ஸ் பார்த்தீங்க. அடுத்து ஒரு சூப்பரான விஷயம் ஸ்கிட்டு, வார வாரம் நம்ம மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா. ஸோ ஸ்கிட்டில் நம்ம இன்றைக்கி ஒரு கிறிஸ்மஸை குறிச்சுதான ஒரு புது தாட்குள்ளே நம்ம போகிறோம். அதனால இந்த ஸ்கிட்டை பொறுமையாக பாருங்கள், என்ன கற்றுக்குறீங்கன்னு முடிஞ்சோன்னே எனக்கு சொல்லுங்கள். ஓகேயா? மாரியோ, எத்தனை தான் செஞ்சாலும் ஆண்டவரே, ஒரே பாட்டு புதி பாடலா இருக்கு, வாய திறந்தாலும் சவுண்ட் பயங்கரமா இருக்கு. அத்தை உங்களுக்கு தெரியாத, இன்னைக்கு யார் வர போறாங்க? உங்க மகன் வர போறாரத்த. அப்பா ஒரு ஃபோன் கட்டி வாங்கிட்டு வந்தீங்களா?
பையனுக்கு அப்பனை பார்த்த உடனே சந்தோஷத்தை பாரு. நீ இந்த பாட்டன கேட்ட அப்பா ஐ லவ் யூ பா. தாங்கடா தாங்கடா செல்லா. ஏய் அவளங்க ஏய் இனியா அப்பா செல்லமே வா. அதுக்கு மேக்கப் செட் வாங்கி வந்தீங்க? மேக்கப் செட் தான வந்து வாங்கிட்டேன். சும்மா வேக மேக்கப் குறையாது. மா நீ இருமா கொஞ்ச நேர சும்மா. தேங்க் யூ டா. குடிங்க எடுத்து வைக்கிறேன். எப்படி படிக்கீங்க ரெண்டு பேரும்? நானா கிளாஸ் டாப்பர் பா. அவளோ அவளோ கூட நான் தான் பா டாப்பர். இல்லப்பா நான் தான் பா. ரெண்டு பேருமே நல்லா சண்டை போடாதீங்க. எப்ப பார்த்தாலும் சண்டை. ரெண்டு பேருமே நல்லா படிக்கறாங்க. ஆமா சரிதான். எல்லாம் வாங்கி கேக்குறதா வாங்கி குடுக்குறா படிங்க நல்லா. சரி சரி போங்க. சரி வந்தானே அனிக்கே வெட்டிட்டே இருக்கற பாரு புள்ளைக்கு சாப்பாடு கொடு. தாத்தா குடுக்குறேன் தா உட்காருங்க. உங்க அம்மா வந்து நான் போய் ஃப்ரெஷ் ஆகி வந்தறேன். நீ ஏதா சரி பண்ணுங்க. சோ என்ன அப்படி அப்படியே போட்டு வச்சிருக்கா? நானே க்ளீன் பண்ண வேண்டியிருக்குது எல்லாத்தையும். என்ன கதவு திறந்து இருக்கு? டேய் மச்சான் எங்க இருக்க? எங்க ஆளுங்க பாருங்க. யாரு 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 பண்ணுங்க? அரே அத்தை அத்தை உங்க பையனோட ஃப்ரெண்ட் தான் நம்ம டாக்டர். ஆ டாக்டர் தம்பியா தன்வாரியோ அந்த கண்ணாடி அங்கே வெச்சிட்டான் பாங்க அதெல்லப்பா. கண்ணாடி போட்டாதான் என்னைக்கா கண்ணாடி போறதா பெரிய குடி. ஏய் என் பைய வந்திருக்கு நம்ம பாக்கறதுக்கு. ஆ சரி போய் பாருமா. உட்கார் உட்கார். நான் வந்து ஹஸ்பண்ட் கூட்டிட்டு வந்தேன். ஏங்க ஏய் என்னமா இருக்காங்க? ஏய் மச்சான் எப்பரா இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி? நல்லா இருக்க. ஹாஸ்பிடல்ல எப்படி போகுது? சூப்பரா போயிட்டு இருக்கு. கிளினிக்லாம் நல்லா போகுதா? போயிட்டு இருக்கு. நல்லா நீ நல்லா 5 வருஷம் போய் பாரில உட்கார்ந்து வந்திருக்க. ஏய் என்னடா நம்ம குடும்பத்துக்கு சம்பாரிக்கணும்ல அப்புறம் பண்ணி தான ஆகணும். ஆமாண்டா. சரி கிறிஸ்மஸ் புரோகிராம் வருது. எப்படி கிறிஸ்மஸ்க்கு சர்ச்சுக்கெல்லாம் போறியா? போக போக சர்ச்சுக்கு போகணும். என்னடா போவே இப்படி இருக்கற? சர்ச்சுக்கு போக வேண்டாமா? ஏய் நான் நல்லா இருக்கேன்டா. என் குடும்பம் என் மேல அன்பா இருக்காங்க. எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல குறையும் இல்ல. பிள்ளைகள்லாம் நீ வேணா பாரு எனக்காக உயிரை கூட குடுப்பாங்க. சொன்னதான்டா சரி.
ஈஷா நான் எவ்வளவு நாளா இயேசுப்பா தான் நமக்காக உயிரை கொடுத்திருக்காரு அவர்தான் நம்ம மேல ரொம்ப அன்பா இருக்காரு சரிதான் ஃபேமிலி எவ்வளவுதான் உன் மேல அன்பா இருந்தாலும் இயேசுப்பா கொடுக்கிற அன்பு தான்டா உண்மையான அன்பு நான் கூட இவ்வளவு நாளா இந்த ஃபேமிலி தான் எனக்கு என் மேல உயிரே வச்சிட்டு இருக்காங்க எனக்காக உயிரே தருவாங்க உயிரோடதா இருக்கறோம் உன் மேல என்ன இருந்தாலும் இயேசுப்பா மாதிரி உயிரே இல்லம்மா எனக்காக இயேசுப்பா உயிரே கொடுத்துட்டாருலமா நான் இதான் உண்மையான அன்பு இயேசுப்பாவோட தான் உண்மையான அன்பு என்னதான் குடும்பத்துல நீங்க எல்லாரும் இருந்தாலும் நானுமே உங்களுக்கு உயிரை கொடுத்துருப்பேனான்னு எனக்கு தெரியல ஆனா இயேசுப்பா எனக்காக உயிரை கொடுத்துருக்காரு சோ இந்த கிறிஸ்மஸ்ல நம்ம அத தான் வந்து நினைவு கூற போறோம் சோ ரிமெம்பர் த பர்த்ல நம்ம இயேசுப்பா நமக்காக மரிச்சதை நம்ம நினைவு கூறும்படியா இந்த நாளை நம்ம நினைக்கிறோம் ஓகே ஓகே தேங்க் யூ ஓகே ஓகே பிள்ளைங்களா பாத்தீங்கல்ல இந்த ஸ்கிட் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்திருக்கும் இல்ல எனக்கும் கூட ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு எப்படி அப்பாவுக்காக தன்னோட இதயத்தை கொடுக்கறதுக்கு அந்த பிள்ளைங்களுக்கும் மனசுல தன்னுடைய கணவனுக்காக தன்னோட இதயத்தை கொடுக்கலாம் அப்படின்னு அந்த மனைவிக்கும் மனசுல தாய்க்கும் மனசுல உண்மையாவே நம்ம யாருன்னே தெரியாது இல்ல இவங்களுக்கு அவங்களோட அப்பாவை ரொம்ப பிடிக்கும் அவங்கதான் அவங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறாரு அவங்களோட கூட அவங்களுடைய பாதுகாப்பா அவர் தான் இருக்கிறாரு அவங்களுடைய எதிர்காலத்துக்கு எல்லாமே யாரு தான் அவங்களுடைய அப்பா தான் ஆனா கூட அவங்களோட இதயத்தை அவங்களுடைய வாழ்க்கைய அவருக்கு கொடுக்கறதுக்கு அவங்க கிட்ட என்ன இல்ல மனசுல இல்ல ஆனா ஏச பிதா என்ன பண்ணார் தெரியுமா நம்மளுக்காக அவருடைய சொந்த குமாரனையே கொடுத்தாரு எப்படி கொடுத்தாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா கொஞ்சமா எல்லாம் கொடுக்கல குட்டீஸ் அது மாதிரி கொஞ்ச நேரம் வந்து நம்மள பார்த்துட்டு நம்மளுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்துட்டு திருப்பி வர சொல்லி எல்லாம் சொல்லல நம்மளுக்காக அவருடைய சொந்த குமாரனை கொடுத்து அவரை நமக்காக பிறக்க வச்சு நம்மள போலவே கஷ்டங்களையும் பாடுகளையும் ஏசப்பா அனுபவிச்சாரு நம்மள போலவே வாழ்ந்தாரு இந்த உலகத்துல நம்ம நிறைய டைம் நினைச்சுக்கோல ஏசப்பா என்னோட கஷ்டம் உங்களுக்கு எப்படி தெரியும் என்ன மாதிரி இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்க எல்லாம் நினைச்சிருப்பீங்க தானே நான் கூட சின்ன பிள்ளையா இருக்கும் போது நினைச்சிருக்கேன் குட்டீஸ் என்னன்னா என்னோட கஷ்டம் உங்களுக்கு தெரியாது ஏசப்பா நீங்க யாருதான் கடவுள் தான் உங்களுக்கு எல்லாம் எங்க கஷ்டம் தெரியாதுன்னு நான் நினைச்சிருக்கேன் இல்ல இல்ல குட்டீஸ் நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கல அந்த ஞானம் நமக்கு இல்லாம கூட இருந்திருக்கலாம் இப்ப கூட நான் உங்களுக்கு சொல்றேன் நம்மள போல பாடுள்ள மனுஷனா நம்மள போலவே கஷ்டப்பட்டிருக்காரு ஏசப்பாவுக்கு நம்மள போலவே எல்லா சூழ்நிலைகளும் வந்துச்சு அதையெல்லாம் எப்படி தாண்டி போனாரோ அது போலதான் நம்மளும் போக வேண்டி இருக்கு சரிங்களா இந்த காலத்துல பாத்தீங்களா தன்னுடைய தகப்பனுக்காக ஜீவனை கொடுக்க முடியல ஆனா நம்ம யாருன்னே தெரியாது நமக்கு சொந்தம் கிடையாது ஏசப்பா நம்முடைய பந்தம் கிடையாது நம்மளுடைய நண்பரும் கிடையாது நம்ம கூட இருக்கிற நம்ம பெற்றோர் எதுக்குமே ஏசப்பாவுக்கு நமக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை ஆனா கூட தன்னுடைய ஜீவனை நம்மளுக்காக கொடுத்து நம்மளுடைய பாவங்களுக்காக தான் அவர் மரிச்சாரு குட்டீஸ் அதுக்கு அடுத்தது அவருடைய மகனை பிதா கொடுக்கும் போது முழுமையா நம்ம கிட்ட கொடுத்தாரு இல்லையா இத போலதான் நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில இயேசுப்பாவுடைய அன்பை ருசிச்சு அவருக்கு பிரியமா வாழ நம்ம என்ன பண்ணணும் முயற்சி செய்யணும் எந்த நாளும் இயேசுப்பாவுடைய அன்பு தான் மாறாதது நிலையானது அப்படிங்கறத ஒரு தகப்பன் புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த சூழ்நிலை ஏற்பட்டுச்சு இல்லையா அத போலதான் இயேசுப்பாவுடைய அன்பு நம்மளுடைய வாழ்க்கையில எப்பயுமே மாறாதது அவர் நமக்காக பிறந்து வந்தது நம்மளுடைய பாவிகளையும் பாவங்களையும் மன்னிக்கவும் நம்மளை ரட்சிக்கவும் தான் சரிங்களா ஏசப்பாவோட பிறப்பை கொண்டாடுற நாம அதாவது நம்ம ஸ்டார்ஸ் இருக்கிறதுனாலயோ நம்ம வீட்டுல கேக் கொடுக்கறதுனாலயோ புது ட்ரெஸ் போட்டுக்கிறதுனாலயோ நம்ம வந்து ஒரு கிறிஸ்டியன் நம்ம கிறிஸ்தவங்க நம்ம கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்றோம் அப்படிங்கறது இல்ல ஏசப்பாவோடைய அன்பை மத்தவங்களுக்கு காண்பிக்கிறதுனால ஏசப்பா கிட்ட இருந்து நம்ம இலவசமா பெற்றுக்கொண்டோம் இல்லையா அந்த இலவசமான அன்பை எல்லாருக்கும் எந்த நேரத்திலயும் செய்ய தயாரா இருக்கணும் அதுதான் ஒரு கிறிஸ்துமஸ் எப்போ நம்ம இறுதி என்னாச்சு தூதர்கள் வந்து மேய்ப்பர்களுக்கும் நம்ம மரியாளுக்கும் எல்லாத்துக்கும் என்ன சொன்னாங்க நற்செய்தி சொன்னாங்கல்ல இந்த மாதிரி இயேசுவா பிறக்க போறாரு அவர் வந்து தாவீது நூர்ல பிறக்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் நற்செய்தியை சொன்னாரு சோ நம்ம இந்த நாட்கள்ல நம்ம நற்செய்தியை யாருக்கெல்லாம் சொன்னோம் நம்ம மேரி கிறிஸ்துமஸ் மாத்திரம் சொல்றது இல்லாம நம்ம என்ன இயேசுப்பா நமக்காக பிறந்தாங்க நமக்காக மரிச்சாங்க நம்மளுடைய பாவத்துக்காக மரிச்சாங்கன்னு சொல்லி நம்ம நற்செய்தி என்ன பண்ணணும்
எல்லாருக்கும் அறிவிக்கணும் அப்படிங்கறத பத்தி நம்ம பாடுறதுக்காக நம்ம கூட இருக்க குட்டி குட்டி பிள்ளைங்க அக்கா எல்லாம் வர போறாங்க. கை தட்டி கூட்டலாமா? பார்த்தோம் இல்லையா? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லி நம்முடைய பாவங்களுக்கு எல்லாவற்றிற்காகவும் மரிக்கிறதற்காக இந்த உலகத்தில் பிறந்த ஒரு நல்ல தேவ ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து இன்றைக்கு நம்ம கேட்டோம். அந்த பிறப்பு எப்படிப்பட்டதானதா இருந்ததுன்னு நம்ம அறிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? ஸோ அது எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரு பிறப்பாக இருந்தது. அது மாத்திரம் இல்லை, அந்த பிறப்பானது நம்ம ஒவ்வொரு முறையும் அவருடைய பிறப்பை நினைவு கூறுகிற நமக்கு அது சந்தோஷத்தை கொடுக்குது இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட பிறப்பை நம்ம ஒவ்வொருடைய இருதயத்திலையும் ஒவ்வொருடைய வீட்லேயும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அழைத்து உண்மையுள்ள ஒரு கிறிஸ்மஸை, மெய்யான ஒரு கிறிஸ்மஸை நம்ம கொண்டாடும்படியாக இன்னைக்கு நம்ம எல்லாரும் அழைக்கிறோம் சரிங்களா? ஓகே, நீங்கள் அதனால எல்லாரும் இன்னைக்கு செஷனை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமானதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஜெயலம் ஊழியத்தின் சார்பாக இனிய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் சரிங்களா? ஸோ இப்போ குழந்தைங்களா சேர்ந்து உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துதலை சொல்லுவாங்க.
merry bells. Ding dong, ding dong, ring the merry bells. Ding dong, ding dong, ring the merry bells. Ring once again, sweet bells. Ring once again, ring once again, ring once again, sweet bells. Ring once again, ring once again, ring once again, sweet bells. We wish you a merry Christmas. We wish you a merry Christmas. We wish you a merry Christmas and a happy new year. And a happy new year. And a happy new year. We wish you a merry Christmas and a happy new year. Wish you a merry Christmas and a happy new year. ஓகே, இன்னைக்கு இந்த செஷனானது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஆசீர்வாதமானதாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள்ளே விசுவாசிக்கிறேன். குட்டீஸ் உங்கள் எல்லாருக்கும், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும், எல்லாருக்கும் இந்த கிறிஸ்மஸ் ஒரு சந்தோஷமானதானதாக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் உங்களை வாழ்த்துறோம் குட்டீஸ். ஓகே, அதே போல் இந்த நாளில் கலந்துக்கிட்ட உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக நம்ம ப்ரேயர் பண்ணி இந்த செஷனை நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்கள் இருதயத்தில் நீங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாய் உண்மையான கிறிஸ்மஸ் என நம்ம தெரிஞ்சிட்டோம். இந்த உலக பிரகாரமாக நம்ம கொண்டாடுற விஷயங்கள் கிடையாது, உண்மையாகவே நம்ம இதயத்தில் ஆண்டவரை மெய்யாய் ஏற்றுக்கொண்டு அவருக்காய் ஜீவிப்பதும் அவரை பறைசாற்றுவதும் அவரை அடுத்தவங்களுக்கு நம்ம எடுத்துகிட்டு போய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம மற்றவங்களுக்கு அறிவிக்கிறதும் தான் உண்மையான கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை நம்ம மனதில் நிறுத்தினவர்களாய் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்புள்ள இயேசு சுவாமி, அப்பா, நீ ஆண்டவரே இந்த நாளின் செஷனை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தீங்க, நன்றி செலுத்துகிறோம். உடைய பிறப்பை நற்செய்தியை நாங்கள் ஒரு விசையாய் மறுபடியுமா நினைவு கூறுகிறதற்கு, ரிமெம்பர் த பர்த் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை மறுபடியுமா நினைவு கூறுறதுக்கு எங்களுக்கு உதவி செஞ்சீங்கள, நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக இந்த உலகத்தில் மனிதனாய் அவதரித்த உங்களுடைய பிறப்பை எண்ணி நாங்கள் உண்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுடைய பாவங்களுக்கா, எங்களுடைய சாபங்களுக்கா, எங்களுடைய எல்லா காரியங்களுக்காயும் நீர் மறிக்கிறதற்காய், எங்களுடைய பாவங்களை நீர் ஏற்றுக்கொள்கிறதற்காய், எங்களுக்கு விடுதலை தருவதற்காய் இந்த பூலோகத்தில் நீங்கள் வந்த உங்களுடைய தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நீங்கள் எங்களுக்காய் கொடுத்துருக்கிறீங்க சுவாமி, நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா, இணைந்திருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க ஆண்டவரே இருதயத்திலையும் அவங்க வீட்லேயும் அவங்க இல்லத்திலையும் இந்த வருஷத்தின் கிறிஸ்மஸ் அவங்களுக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்க பெற கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சந்தோஷத்தோடு அவங்க இந்த வருஷத்தை கடக்கிறதற்கு அவங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாளில் கேட்ட காரியங்கள் அவங்க இருதயத்தில் நின்று அதை வாழ்க்கையில் கடைபிடித்து அப்படிப்பட்ட ஒரு பண்டிகையை அவங்க கொண்டாடுகிறதற்கு அவங்களுக்கு உதவி செய்யுங்க. உடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவை நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். விஷ் யூ மெரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் இன் அட்வான்ஸ் குட்டீஸ். பை, காட் பிளெஸ் யூ.